லோத்தின் வீட்டார். பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி, இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? மருமகனாவது, உன் குமாரராவது, உன் குமாரத்திகளாவது, பட்டணத்தில் உனக்குரிய எவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்துக் கொண்டு போ. நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறோம். இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாய் இருக்கிறது. இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள். அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்கள் மாரோட பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள். கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்றான். அவனுடைய மருமக்கள் மாரின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது. லோத்தின் வீட்டில் தங்கியிருக்கிற இரண்டு புருஷரும் லோத்தையும் அவருடைய வீட்டாரையும் தப்புவிப்பதற்கு ஆயத்தம் பண்ணுகிறார்கள். அவர்கள் லோத்தை பார்த்து, நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறோம் என்று சொல்லுகிறார்கள். இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள் என்று தூதர்கள் லோத்திடம் கேட்கிறார்கள். தூதர்களின் ஞானம் வரையறைக்கு உட்பட்டது. தூதர்களுக்கு அனந்த ஞானம் இருந்திருந்தால் லோத்துக்கு குமாரர்கள் இல்லை என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்கும். தேவதூதர்கள் கேட்டது போன்று லோத்திற்கு குமாரர்கள் இருப்பதாக வேத வசனத்தில் குறிப்பு எதுவும் இல்லை. ஒருவேளை குமாரர்கள் இருந்திருந்தால் அவர்கள் சோதோமிலேயே தங்கியிருக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணியிருப்பார்கள். சோதோம் பட்டணத்தின் மற்ற புருஷரை போலவே அவர்களும் ஆண் புணர்ச்சிக்காரர்களாக இருந்திருப்பார்கள். லோத்தின் மருமக்கள் சோதோமிலேயே தங்கியிருக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுகிறார்கள். லோத்துடைய மகள்களுக்கும் இவர்களுக்கும் இன்னும் திருமணமாகவில்லை. திருமண நிச்சயம் மட்டுமே நடைபெற்றிருக்கிறது. தன்னுடைய குமாரத்திகள் புருஷரை அறியாத ஸ்திரீகள் என்று லோத்து அவர்களை பற்றி கூறுகிறார். ஆண் புணர்ச்சிக்காரர்கள் ஸ்திரீகளை திருமணம் செய்து கொண்டாலும் அவர்கள் ஸ்திரீகளோடு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட மாட்டார்கள். ரோமர் 1:27 வசனத்தில் கூறியிருக்கிற பிரகாரம், அப்படியே ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரக தாபத்தினாலே பொங்கி ஆணோடே ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதத்திற்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைவார்கள். லோத்திற்கு குமாரர்கள் இல்லை, இரண்டு குமாரத்திகள் மட்டுமே இருக்கிறார்கள். சோதோமை அழிப்பதற்காகவே கர்த்தர் இவ்விரண்டு புருஷரையும் அனுப்பியிருக்கிறார். சோதோம் பட்டணத்தாருடைய கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாய் இருக்கிறது. கர்த்தர் லோத்தின் மேல் இரக்கம் வைத்திருக்கிறார். ஆபிரகாம் சோதோம் பட்டணத்தாருக்காக கர்த்தரிடத்தில் பரிந்து பேசி ஜெபம் பண்ணினார். கர்த்தர் ஆபிரகாமின் ஜெபத்தை கேட்டு லோத்தின் மேல் இரக்கம் வைத்திருக்கிறார். லோத்தின் வீட்டில் தங்கியிருக்கிற இரண்டு புருஷரும் லோத்தை நோக்கி, இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? மருமகனாவது, உன் குமாரராவது, உன் குமாரத்திகளாவது, பட்டணத்தில் உனக்குரிய எவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு போ என்று சொல்லுகிறார்கள். லோத்து தன்னுடைய வீட்டாரை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு போனால் அவர்களும் அழிவுக்கு தப்பிப்பார்கள். இந்த புருஷர் இருவரும் சோதோம் பட்டணத்தை அழிக்கப் போகிறார்கள். கர்த்தருடைய கிருபையினால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கிருபையினால் ரட்சிக்கப்பட்டவர்கள் மற்றவர்களுடைய ரட்சிப்புக்கு உதவி செய்ய வேண்டும். அதிலும் விசேஷமாக ரட்சிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய சொந்த குடும்பத்தாரை ரட்சிப்பின் பாதையிலே வழிநடத்த வேண்டும். சோதோம் பட்டணம் அழியும் போது லோத்து மாத்திரம் அழிவுக்கு தப்பித்தால் போதாது, அவரோடு கூட அவருடைய குடும்பத்தாரும் அழிவுக்கு தப்பிக்க வேண்டும். லோத்தின் வீட்டில் தங்கியிருக்கிற இரண்டு புருஷரும் லோத்துக்கு அதிகமான சலுகைகளையும் சிலாக்கியங்களையும் காண்பிக்கிறார்கள். இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு போ என்று இரண்டு புருஷரும் லோத்திடம் சொல்லுகிறார்கள். லோத்தின் உற்றார் உறவினர் ஒருவேளை நீதிமான்களாய் இருக்கலாம், அல்லது நீதி இல்லாதவர்களாக இருக்கலாம். அவர்களுடைய சுபாவம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அவர்களும் இந்த அழிவுக்கு தப்பிக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய விருப்பமாய் இருக்கிறது. ஒரு சில துன்மார்க்கர் இந்த உலகத்தில் நீதிமான்களுக்கு சொந்தக்காரராய் இருப்பார்கள். கர்த்தர் அந்த நீதிமான்களை ஆசீர்வதிக்கும் போது அவர்களுடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு சொந்தக்காரராய் இருக்கிற துன்மார்க்கருக்கும் கடந்து வரும். நாம் பரிசுத்தவான்களோடும் பக்தி உள்ளவர்களோடும் ஐக்கியமாய் இருக்கும் போது
நமக்கும் நன்மை உண்டாகும். லோத்து தன் வீட்டில் தங்கியிருக்கிற புருஷரின் வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படுகிறார். லோத்தின் வீட்டிலே அவருடைய மனைவியும் குமாரத்திகளும் தன்னுடைய குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற மருமக்கள் மாறும் இருக்கிறார்கள். லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்கள் மாரோட பேசுகிறார். லோத்து அவர்களை நோக்கி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்று சொல்லுகிறார். ஆனால் லோத்துடைய மருமக்கள் மாரின் பார்வைக்கு லோத்து பேசுவது பரியாசம் பண்ணுகிறதாக காணப்படுகிறது. லோத்தின் எச்சரிப்பிற்கு அவருடைய மருமக்கள் மார்கள் செவி கொடுக்கவில்லை. லோத்தை பரியாசம் பண்ணுகிறார்கள். கடைசி நாளில் இயேசு கிறிஸ்து வருவார் என்னும் உபதேசத்தையும் இப்படித்தான் பரியாசக்காரர்கள் பரியாசம் பண்ணுவார்கள். வருவேன் என்று சொன்னவர் நிச்சயமாக வருவார். லோத்து தன்னுடைய மருமக்கள் மாரை எச்சரிக்கிறார். லோத்து அவர்களை நோக்கி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் அவர்களோ லோத்துடைய எச்சரிப்பின் வார்த்தைகளை அசட்டை பண்ணுகிறார்கள். லோத்து இரவு முழுவதும் தன்னுடைய வீட்டிற்கு வெளியிலே கூடியிருந்து சோதோம் பட்டணத்து மனுஷரோடு பேசிக் கொண்டிருந்தார். லோத்து அவர்களோடு பேசினதை அவருடைய மருமக்கள் மாறும் கேட்டிருப்பார்கள். லோத்துக்கு தெளிந்த புத்தி இல்லை என்று அவருடைய மருமக்கள் மார் நினைத்திருக்கலாம். ஆகையினால் லோத்துடைய பேச்சுக்கள் அவருடைய மருமக்கள் மாரின் பார்வைக்கு பரியாச வார்த்தைகளாக தெரிகிறது. லோத்தின் மருமக்கள் மார் சோதோம் பட்டணத்து மனுஷரை போலவே இருக்கிறார்கள். அவர்கள் சோதோமியரின் பாவத்திற்கு பங்காளிகளாய் இருக்கிறார்கள். பாவத்திலே மூழ்கி போனவர்களுக்கு பாவத்தை விட்டு விடுதலை பெற வேண்டும் என்னும் ஆர்வம் இருக்காது. அவர்கள் எச்சரிப்பின் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். தங்களை எச்சரிக்கிறவர்களை பரியாசம் பண்ணுவார்கள். எச்சரிப்பின் வார்த்தைகளை அசட்டை பண்ணுவார்கள். பாவிகள் மனம் திரும்பினாலும் மனம் திரும்பாவிட்டாலும் பாவம் தன்னுடைய வேலையை செய்யும். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் பெருகும்போது பாவிகள் தங்கள் பாவத்திலே மூழ்கி அழிந்து போவார்கள்.